கல் வந்து அது எப்படின்னா தம்பி, அது வந்து அது மதுவில் வராது. அது சங்க இலக்கியத்திலிருந்து கல் அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. எங்கள் ஐயா கல் நல்லிசாமி இருக்காங்கல்ல, பந்தயமே கட்டுறாங்க, அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது, சங்க இலக்கியத்திலே கல் இருக்குது. எங்கள் பாட்டன் தான் கல் உண்ணாமை பாடியிருக்காங்க வெளியே. அதிகமானும் அப்பையும் வந்து பா எல்லாம் கல்ல இருந்துட்டு பேசுனதெல்லாம் இருக்குது. நீங்கள் கல் வந்து ஒரு போதை எப்படி தெரியுமா நீங்கள் சொல்லணும், அது பணம்பால் தென்னம்பால்னு தான் சொல்லணும். நீங்கள் அருகம்புல் சாறு குடிக்கிறீங்க, கோதுமை புல் சாறு குடிக்கிறீங்களே, அது மாதிரி அது பனஞ்சாறு தென்னஞ்சாறுன்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த மது குடித்தாலும் தம்பி, ரெண்டு சொம்புக்கு மேலே கல்லை குடிக்க முடியாது, போதும்னு இருக்கீங்க. ஆனால் இந்த சீம சரக்குக்கு பார்த்தீங்களா, போதா போதும்னு என்றைக்கும் சொல்ல மாட்டான். மயங்கி கீழே விழுகிற நிலை வரைக்கும் அவன் குடிப்பான். கல்லை குடித்து சொத்தம் பட்டு வித்ததும் கிடையாது, செத்தவனும் கிடையாது. அப்போ இது எது ஆபத்துன்னு பார்க்கணும். அது வந்து தமிழருடைய மரபில் இருந்திருக்கு. அதனால் அதை ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து கூட அதை அழகாக பாடியிருக்காங்க இந்த நாட்பாடு தேரலில். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு தனியாக காவனாலேயே வெளியிட்டிருக்காங்க. அதனால் கல்லை போய் இதோடு ஒப்பிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி எல்லா இடத்துலையும் பனம்பால் தென்னம்பால் விற்கப்படுது. ஆனால் இந்த ஊரில் மட்டும் அது மதுன்னு குற்றம் சாட்டி அதை மூடிட்டாங்க. அதனால் 50 ஆண்டு 60 ஆண்டு கால பனை எல்லாம் வந்து 100 ரூபா 200 ரூபாய்க்கு செங்கல் காலவாக்கி விற்கக்கூடிய நிலைமை வருது. விவசாயி அதனால் பாதிக்கப்படுறான். இப்போ அதில் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அங்கே ஆட்சியாளர்களுக்கு மதுக்கடைகள் இல்லை, மது ஆலைகள் இல்லை. இங்கே ஆட்சியாளர்களுக்கு மது ஆலைகள் இருப்பதனால இப்போ ஒருவேளை கல்லுக்கடையும் திறந்து விட்டீங்க, புதுச்சேரி மாதிரி இல்லை கேரளா மாதிரி கல்லுக்கடை இருக்கும் மதுக்கடை இருக்கும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வியாபாரம் படுத்துடும். அதனால இவங்க கல்லை மதுன்னு அடித்து குற்றப்படுத்தி தூக்கி தள்ளிட்டு இதை திறந்து வச்சிருக்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் தம்பி கல் வந்து ஒரு 2 சம்பு 3 சம்பு குடித்து எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் போதும்டுவான். கல் குடித்து நம்ம பரம்பரை ரொம்ப நாளாக இருக்குது. கல் தமிழர் மரபிலே இருக்குது, அது அது ஒரு உணவுப் பொருளாக தான் இருக்குது. அதனால் அதை போய் இதோட ஒப்பிடாது. வேறு மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கே இவங்க வர்றதில்லை, சிந்திக்கிறது இல்லை. பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி இல்லையா தம்பி? அதுக்கு வரணும்ல நீங்கள் நாட்டினுடைய பிரதமர். நான் பேசும்போது நீங்கள் எல்லாம் சிரித்தாங்க. அது டைரி டேன்னு ஒரு இதில் வந்து பிரதமர் பேசுகிறாரு, யார் ஐயா மோடி. பாலில் பெரிய சந்தை இருக்குது, அதிலே நம்ம தற்சார் அடைய முடியும், அதில் பெரிய பொருளாதாரம் இருக்குன்ட்டு அங்கேயே நீங்கள் விரைய மாட்டேங்கிறீங்க. உணவு உற்பத்தி இல்லை, எல்லாம் நீங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து ஆட்டுக்கறி வாங்குறீங்க, ஆட்டுக்கறிக்கு இறக்குறீங்க, மாட்டுப்பாலை இறக்குறீங்க. அவன் அந்த முதலாளி, தனியார் முதலாளி பண்ண பண்ணியாக வச்சு பாலை விற்கிறான். அவன் 1 லிட்டர் விலை ஏற்றிட்டானா, அவன் 5 ரூபா 6 ரூபா ஏற்றிட்டானா, இங்கே இருக்கிறவன் நம்ம போராட வேண்டியது. அப்போ மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு ஒரு அரசு விரையணும்ல, ஆட்சியாளர்கள் விரையணும்ல. நீங்கள் இதையே நம்பிட்டு அப்படின்னா, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது முதல் கையெழுத்து நாங்கள் மதுவை நிறுத்துவோம், உடனே மூடிடுவோம், மதுக்கடையில் மூடுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களா? அப்படி கிடையாது, குடிகாரர்கள் எண்ணிக்கை, நீங்க வருவாய் குடிகாரர்கள் எண்ணிக்கை கூட்டணும், அவ்வளவுதான். அவரை எதுக்கிறதுக்கா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி? நான் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இப்ப அரசியல் தொடங்கி அரசியல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை எதுக்குறது, இவரை எதுக்குறது, அது எதுக்குறது அப்படி இல்லை. மாசத்துக்கு சொன்னது தான், வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல நாங்கள். எல்லாரையும் எதுக்கணுங்கிற ஒரு பெரிய இது, ஒரு மனநோயாளிகள் அல்ல நாங்கள். சரினா சரி, தவறுனா தவறு. அதில் தம்பி விஜய் வரட்டும் வாழ்த்தணும் தான் சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாதுங்க. பாருங்க, முத முதலாக போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும் தான் நாங்கள்லாம் போனோம். அது எனக்கு பின்னாடி அன்னத்து பின்ன நேரத்தில் அன்னை திரும்ப உழம்பிட்டு நீண்ட நாட்களாக மக்கள் போராடி அவங்களா தன்னிச்சை எழுச்சியாக போராடிய போராட்டத்தை நாங்கள் போய் பங்கேற்று ஆதரவு துரிச்சோம். அப்புறம் எந்த தன்னலம் இருக்குது, எங்கே தன்னலம் இருக்குது? அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் அதை ஏற்க முடியாது, அதவே ஏற்க முடியாது. இன்றைக்கி சொல்கிறத நாங்கள் மக்கள் நடு வீதியில் வச்சாங்களா மீன் கடையில், தெரு ஓரத்தில் வச்சுருந்தாங்க. அதுதான் பெரியார் குறித்து பேசணும், பெரியார் குறித்து பேசும்போது பெரியார் வந்து போராளி இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் பெரியார் பிறந்த நாள் அடிக்கடி நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க, மகளிர்
மகளிர் உரிமைக்காக அவரும் போராடி, மகளிர் உரிமைக்காக அவரும் போராடி. அதுக்கு முன்னாடி எங்க பாட்டம் அப்படின்னா பரம்பரை பரம்பரையா நாங்கள் போராடிருக்கோம். அப்போ அயோத்தியாச ரெட்டமணி சீனிவாசன் எங்க பாட்டம் தாத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க சிங்காரவேலர் ஜீவானந்தம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் மகளிர் உரிமையை வேணாம்னம்மா. தம்பி நீங்க பேசுனீங்க, பாரதி பாடுனா, உங்களுக்கு முன்னாடி பாரதி பாடுனா, நீங்க பேசுனீங்க. அதை சட்டமாக்கி தந்தது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தான். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. போராளி என்ன, நான் சொல்ற ஒப்பீடு வேற. நான் சொல்ற ஒப்பீடு என்னன்னா, எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்க சாதிய குமிழுக்குள்ள அடைக்கிறீங்கிற வழி எனக்கு இருக்கு. இப்ப நீங்க முக்கைய தேவரே அப்படித்தான் அடைக்கிறீங்க. நீங்க தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் இல்லாத வெற்றிடத்தையும், இந்த பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் இல்லாத வெற்றிடத்தையும் ஒரே நேரத்தில் இட்டு நிரப்பிய ஒரு இந்திய தலைவர் வந்து, இந்த நிலப்பரப்பில் தலைவர் வந்து எங்க தாத்தா முக்கைய தேவர் தான். அப்போ அந்ததை பேசும்போது நீங்கள் தேவர்னா இவர் தேவர், இவர் சாதி வெறியரு, இப்படி நீங்கள் கட்டமைக்கிறத வந்து சகித்துக்கிற முடியல. ஏன்னா சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும், சாதியை எண்ணம் கொண்ட சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவர்னு வச்சிருக்காரு. அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பேசவே மாட்டேங்கிறீங்க. வைத்தியநாதர் கோயில் நிலை போராட்டம் தொடங்கும் போது எல்லாரும் எதிர்த்த போது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஐயர், நான் அவங்க கூட வர யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தது அவங்க ஒரு குரல் தான் கட்டுச்சு தென் மாவட்டங்களில் இருந்து. அப்போ அதையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ அது அந்த வழியாக இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், திருமணமே வாழ்நாளில் செய்து கொள்ளாது, இருந்த சொத்தையெல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துட்டு போனால் அவர் சாதிய குறியீடு, சாதிய தலைவர், சாதிய அடையாளம். சரி, 70 வயசில் எனக்கு பின்னாடி என்னுடைய சொத்தை நிர்வகிக்க உண்மையான ஒரு வாரிசு தேவைப்படுதுன்ட்டு ஒரு திருமணம் செய்கிறவர் எப்படி, அவர் முதலாளி தானே, எப்படி போராளி? தனக்கு பின்னாடி சொத்தை பாதுகாக்க ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறவர் வந்து முதலாளி தான், போராளி கிடையாது. இப்போ யார்கிட்ட இருக்கு அந்த சொத்து? முதலாளிதாப்பா, சொத்தை பாதுகாக்க வாரிசு என்னைக்கு தேடிட்டீங்களோ அன்னைக்கு முதலாளிதான். அது அன்னைக்கு அன்னைக்கும் உங்க கூட எங்க ஐயா வீரமணி இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட கொடுக்காம வேற ஆள்கிட்ட கொடுத்து இப்ப கடைசி அவர்கிட்ட வந்துருச்சு, அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவர் என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் அது கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கேன் செய்த உனக்கு அனுப்ப கொடுத்துருக்கேன்ப்பா. என்ன கடத்து கொண்டு போறீங்க? அது காவல்துறை வந்து அதை வந்து கட்டுப்படுத்த நினைக்கும் போது அது மாலையிட்டு அழகாக போகிட்டுருக்கலாம், அதை போய் நெருக்கடி கொடுக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வருது. அது தடியடி தாக்குதல் வரும்போது இவங்க நம்மளுக்கு வாகனத்தை அடைச்சி போட்டுறாங்க, அதில் வன்மம் கொண்டுட்டு நூற்றுக்கணக்கான பேரை 20-20 வீடுகளில் போய் புகுந்து புகுந்து கைது பண்ணி உள்ளே போடுது. அது நீ அண்ணன் கேட்கக்கூடாது, அண்ணன் கேட்கக்கூடாது. காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் தன் கையில் வச்சிருக்காரோ அவர்கிட்ட கேட்குதோ. அரசின் கொள்கை முடிவு டாஸ்மாக தலையிட முடியாது, குடிக்கிறதில் தலையிட முடியாது, பிள்ளைய படிக்கிறதுல நீட் தேர்வில் அரசின் கொள்கை முடிவு எடுத்து நீதிமன்றத்துக்கு வழக்கை கொண்டு போகுது, நீட்ல இருந்து விளக்கலிங்கன்னு இல்லை நீங்க எழுதணுங்குது. இதில் இருங்க கொஞ்சம் இருங்க, இதில் தலையிட முடியாதுங்கிறது இல்லை, மக்கள் குடிக்கிறதுல தலையிட முடியாது, அரசின் கொள்கை முடிவு, பிள்ளைகள் படிக்கிறதுல தலையிடுது, அது எப்படி, அதை எப்படி பார்க்க சொல்றீங்க? சீக்கிரம் போகணும்னு நினைச்சிருப்பாரு, காசை கொண்டுகிட்டு போறோம், அதை பேருந்துலயோ அதுலயோ பாதுகாப்பா இருந்திருக்காது, ஹெலிகாப்டர் மேல பறந்து சரக்கு இறங்கிடலாம்னு நினைச்சிருப்பாரு. இது மாதிரிதான் சரி.